ஓகே ஓகே, இப்போ வந்து என்னன்னா பூஸ்ட் ஆக மாட்டேங்குது, அதுதான பிரச்சனை. ஆமா ஓகே, இப்போ வந்து ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் எஸ்இஓ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுதானே, ஆமா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். சரி ஓகே. அப்புறம் இன்னொன்னு சார், நேத்தும் எனக்கு சரி, முந்தானத்தும் சரி, வந்துட்டு கிளாஸஸ் எல்லாம் ஓகே, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆனா என்ன, கிளாஸ் ஆரம்பிக்கிறதும் தெரியல முடிக்கிறதும் தெரியல, அந்த மாதிரி ஃபீலா இருக்கு. அது என்ன ஒன்று நார்மலாக அப்பதான் அந்த ஸ்டார்ட் கிளாஸ் பண்ணுவோம் வந்து, இருக்கிறத விட அது கூட நேத்து ஓகே பெருசா தான். எதுவுமே பார்த்த மாதிரி ஃபீல் ஆகல. ஆனா இல்லை டக்குன்னு நார்மல்ஸ். நமக்கு டைம் ஓடிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு அந்த அசைன்மெண்ட் இருக்குது அல்லவா, நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது தான் யூகான் அதை கொண்டு வரும்போது தான் தெரியும். ஸோ நாம் வெறும் என்னன்னா எல்லாமே சிம்பிளிஃபைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ரொம்பவும் காம்ப்ளெக்ஸான கண்டென்ட்டெல்லாம் ஷேர் பண்ணலாம். நான் ஆக்சுவலி எப்பவுமே காம்ப்ளெக்ஸ் கண்டென்ட் வந்து ஷேர் பண்ணுறேன், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கண்டென்ட்டுங்கிறது இல்லை. இங்கே விஷயம் என்னன்னா அவுட்புட் வரும், அதுதான் இங்கே வந்து விஷயமே. அது ஓகே. ஓகே. இன்னொன்னு என்னன்னா, நான் தேடி தேடி பண்றதுன்னா, ஆக்சுவலா நானே வந்து அப்படிதான் படிச்சேன் எல்லாமே. அந்த இப்போ ரியாக்ட்ல படி பண்ற வரைக்குமே எல்லாமே நானா தேடி கண்டுபிடிச்சி படிச்சது தான் எல்லாமே. சரி, ஆனா இப்போ இப்போ ஒன்றும் இல்லை, வந்து இப்போ டேட்டா பாயிண்ட் நீங்க, பார்க்க. ஆக்சுவலி வாட் அதான் இஸ் யுவர் எக்ஸ்பெக்ட்? நீங்க வந்துட்டு ஜஸ்ட் இப்போ நேத்து நான் பண்ணல, அது என்னன்னு தெரியாம நானே முடிச்சுக்கிட்டு அப்படியே தேடி தேடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இல்ல இல்ல, அது வந்து என்னன்னா அது எக்ஸ்ப்ளோர் நீங்க பண்ண போறோம். இன்னொரு நெக்ஸ்ட். சொல்லுங்க. அதாவது என்னன்னா இப்போ அது வந்து என்னன்னா உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண வைக்கிறது என்னன்னா நான் அது என்ன சொல்ல வர போறோங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக செய்ய வைக்கிறது, அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. புரியுது புரியுது புரியுது. எனக்கு ஏன்னா இங்க என்னன்னா, பிரச்சனை எனக்கு என்னன்னு நான் சொல்லிடுறேன். டக்குன்னு சரி, சொல்லுங்க. இப்போ நீங்க இந்த ஃபீல்ட பொறுத்தவரை ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஓகே, இதுல வந்து நீங்க எதையுமே வந்து முழுசா படிச்சு ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. ஒண்ணு, கரெக்ட். செகண்ட். கரெக்ட். ஓகே, செகண்ட் வந்து என்னன்னா மென்டார் வி கான்ட் சே இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடவும் முடியாது. ஸோ மென்டார் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, இது வந்து ஒரு மெடிக்கல் சயின்ஸ் மாதிரி. இப்போ மெடிக்கல் சயின்ஸ்ல வந்து அன்னைக்கு இருந்த பிரச்சனைக்கு அன்னைக்கு இருந்த சொல்யூஷன் டேப்லெட்ஸ் ஒன்று இருந்திருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நியூ வகையான ஒரு ப்ராப்ளத்துக்கு நியூ வகையான ஒரு டேப்லெட்டு ஒரு மெடிசன்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கும். கிட்டத்தட்ட கரெக்ட். இது ஒரு மெடிக்கல் சயின்ஸ்க்கு ஈக்குவல் இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஓகே. நான் வேர்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் சம்திங் லைக் 3 பாயிண்ட் சீரீஸ் ஆர் சம்திங் 2 பாயிண்ட் சீரீஸ் சம்திங் ஓல்டர் விஷன். ஓகே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே. சம்திங் சீரியஸ் புரிஞ்சுதுங்களா. இன்னைக்கு இந்த வேர்ட் ப்ராசஸ் வந்து வேற லெவலில் மாறி இருக்கு. இதுதான் இதனுடைய, இதுதான் நேச்சுரலிட்டி, இதனுடைய ரியாலிட்டி. என்னுடைய ஒர்க்கிங் மாடல் ஆர் என்னுடைய மெத்தட் ஆஃப் மாடலுங்கிறதுக்கு ஒன்று நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பார்த்துருக்கும் போதே தெரியும் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ டூ த எக்ஸ்பெரிமெண்ட் தென் ஐ டீச் யூ தென் லேர்னிங் அகெய்ன் யூ கம்மிங் டு தி அவுட்புட். அதுதான் இங்கே நம்மகிட்ட ட்ரைனிங் பசங்க வர்றது எல்லாமே ஒர்க் பண்ணுறது எல்லாமே கிளைண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வேலை செய்யணும். நாங்கள் வி ஆர் ஒர்க்கிங் த டெவலப்மெண்ட் கம்பெனி, நாங்கள் ஓகே. வெப் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி கொடுக்கறது தான், வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி கொடுக்கறது அவர் ஜாப். ஓகே, ஸோ அதுக்கான ஒரு கிராச்சை வந்து உங்களுக்கு நேற்று டெவலப் பண்ணியிருக்கேன். அதனால என்ன பண்ணிங்கன்னா ஒரு கிராச் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா யூ மஸ்ட் யூ நீட் டு ஃபினிஷ் இட் ஒன் வேர்ட்பிரஸ் சைட் எண்ட் டு எண்ட். புரியுதுங்களா, எண்ட் டு எண்ட் வந்து நீங்கள் அதை ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, எண்ட் டு எண்ட் ஃபினிஷ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த நான் சொன்ன விஷயங்கள், நான் சொன்ன ஃப்ளோஸ், தென் எதுக்காக அதை அப்படி பண்ண சொன்னேன் அப்படிங்கறதுக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து எவ்ரி திங் வில் பி என்னுடைய செல்ஃப்ல இருந்தே நான் பண்ணிட்டேன்னா நாளைக்கு நீங்க புதுசா அதுல தேடி அப்டேட் பண்ண முடியாது. நீங்க ஜஸ்ட் ஐ மென்டா, புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அது ஐ வெரி கிளியர் அபவுட், ஐ எம் ஜஸ்ட் அ மென்டா. அதாவது நீங்க கூகுள்ல தேடுறீங்க, எல்லா பக்கம் தேடுறீங்க, சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறீங்க, அசியூம் பண்றீங்க, ப்ராசஸ் சால்வ் ஆகுது, ப்ராப்ளம் சால்வ் ஆகுது, யூ ஜஸ்ட் செகண்ட் ஒப்பீனியன், எங்கிட்ட இருந்து ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஓகே, சம்டைம்ஸ் இந்த செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறேன். ஏன் செகண்ட் ஒப்பீனியன் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில வாங்கி ஆகணும் அப்படின்னா, மேபி நீங்க ஒரு பிரச்சனையை இப்ப சால்வ் பண்ணிருக்கலாம், அது லைவும் பண்ணிருக்கலாம், புரியுதுங்களா? ஏன் வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட ஏன் அந்த செகண்ட் ஒப்பீனியன் தேக்கணும் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா,
நாளைக்கு ஹேக்கர் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து அட்டாக் பண்ணி ப்ராடக்டையோ பேங்க் டீடெயிலோ அக்கௌண்ட் டீடெயிலோ கலெக்ட் பண்ணிடலாம் அல்லவா. இப்ப வந்து அந்த மாதிரி கரெக்டா அந்த லெவல் ஆஃப் கோடு வந்து அது கரெக்ட் தானா அப்படிங்கறது ஒப்பீனியன்ஸ் மட்டும் தான் எங்கிட்ட வாங்குறீங்க. இட் இஸ் ஜஸ்ட் ஒப்பீனியன், புரியுதா? ஓகே ஓகே நான் கொடுக்கறது தான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஐ கான்ட் நெவர் சே, சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா, அசியூம் யுவர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஐக்கு வந்திருக்கேன். நீங்க என்ன ஓகே சொன்னீங்கன்னா, இது மாதிரி எனக்கு ஒரு வேர்ட் ப்ரெஸ் சைட்ல வந்திருக்கு, நான் வேர்ட் ப்ரெஸ் சைட்டை நான் இது வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஹவு கேன் ஐ டூ இட் யுவர் ப்ராப்ளம் ஓகே ஸ்டேட்மெண்ட்? ஸோ வாட் இஸ் த வேர்ட் ப்ரெஸ் சைட் அப்படின்னு கேட்டேன். அது வந்து ஒரு இ காமர்ஸ் பேஸ்ட் சைட், தென் வி கேன் ஸ்டார்ட் வித் எக்ஸ்டே, வி ஸ்டார்ட் வித் உகாமர்ஸ். ஸோ இதுதான் நீங்க என்ன சொல்றீங்களோ வி கேன் டூ இட். ஸோ இன்னைக்கு இப்போ ஓகே யுவர் கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே யுவர் ப்ராப்ளம் நீங்க சொல்லிட்டீங்க. சார் இட் ஸ்டில் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் பை இந்த ப்ராப்ளம் இன் த ஆன் பேஜ் எஸ்இஓலையும் ஆஃப் பேஜ் எஸ்இஓலையும். ஐ எம் நாட் ஏபிள் டு டூ சம்திங் எக்ஸாக்டா, நான் எதிர்பார்த்த ரிசல்ட் கொண்டு வரலாம். நான் அதுல நிறைய ஃபேக்டர் சொல்லலாம். ஏன்னா எஸ்இஓ பொறுத்தவரை இப்போ வெப்சைட்னா இன்ஸ்டன்ட் அவுட் புட் பார்த்தலாம், ஆனா எஸ்இஓங்கிறது அப்படி ஓகே கிடையாது. அது 6 மாசம் டைம் எடுக்கும். ஓகே 6 மாசத்து வரைக்கும் வி நீட் டு டூ சம் வகை டைப் ஆஃப் ரெகுலர் ஆபரேஷன். ரெகுலர் ஆபரேஷன் ஓகே ரெகுலரா பண்ணா வந்து 6 மாசத்துல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே அதுக்கு அந்த அந்த டைம் நாம பீரியட் பண்ண கண்டிப்பா ஒர்க்கும் ஒரு எடுக்குமா? பேஜ் ரேங்கிங் அல்காரத்துக்கும் மேட்ச் ஆகும். ஓகே இவ்வளவு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு, புரியுதுங்களா? அப்படி உடனே எனக்கு ஓகே வரணும், எனக்கு உடனே வந்து ஒரு நல்ல ஒரு ரீச் கிடைக்கணும் அப்படின்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, யூ நீட் டு கோ வித் தட் பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட், ஓகே கிளிக் பர்க், ஆனா இப்ப நம்ம புரியுது? அது இல்லாமலேயும் பண்ணலாம்ல? அது பண்ணோம்னா வி நீட் டு டைம், யா டைம் வேணும், ஓகே ஒரே நாள்ல ஓகே வந்துடாது, ஓகே 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 புரிஞ்சுதுங்களா? ஒரே நாள் வி கான்ட் நெவர், வி நீட் டு பில்ட் த புரியுது பேக் புரியுது. பேக் லிங்க்ஸ், நிறைய ப்ராசஸ் பண்ணணும்ல. அதுக்கு வந்து வெறும் மிகப்பெரிய ஒரு சிஸ்டமே இருக்கு, ஒரு மிகப்பெரிய ஓகே மெக்கானிசமே இருக்கு. இந்த மெக்கானிசம் தான் ஓகே நீங்க ஓகே ஃபாலோ பண்ணணும். ஓகே 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 ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க, நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்கிறது வேணா நான் இதுல சொல்லிடுறேன். ஃபாலோ பண்ணீங்கன்னா ரிசல்ட் ஓகே கிடைக்கும். சார். இப்போ ஆக்சுவலா நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, இந்த மந்த் வந்து இந்த ஷோ இந்த சோஷியல் மீடியா ரிலேட்டடு பிளஸ் இந்த வேர்ட் ப்ரெஸ் மட்டும் முடிச்சுக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் வந்து அதுல இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கேன். அந்த ஃபீஸும் வந்து நீங்க இதுக்குரிய இது என்னன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது மாதிரி தனியா கூட பே பண்ணிடுறேன். இந்த சோஷியல் ஓகே, மீடியாவுக்கு நீங்க பிளஸ் பார்த்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. ஓகே, ஐ எம் நாட் கன்ஸ்ட்ரெயின். ஓகே, ஓகே இப்போ இந்த 1 மந்த் வந்து இந்த நை இந்த பட் இந்த பார்ட்டுங்களா, என்ன ஆமா சொல்லி தரணும், புரியல. நான் என்ன டீச் பண்ணணும்? ஆக்சுவலா அந்த சோஷியல் மீடியால நெக்ஸ்ட் டெய்லி இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ கன்சிஸ்டண்டா இது ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி, அந்த ஒர்க் எல்லாம் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு சொல்லுங்க. அது இப்போ ஓகே, சொல்லுங்க. எஸ்பியூல பேசிக்கா எனக்கு தெரியும், ஜஸ்ட் நீங்க ஒரு ஓவர் வியூ சொல்லிட்டு இது எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி மூவ் பண்ணணும், டெய்லி என்ன என்னென்னலாம் பண்ணணும். இப்போ சோசியல் மீடியாலாம் சரி, இப்போ பெய்டு ஆட்ஸும் இருக்கு, அது இல்லாம பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா இல்ல பெய்ட, அதாவது நீங்க அதெல்லாம். என்னன்னா, த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி டிஃபைன் கிளியர், ஒன்லி த கிளியர் பை டிஃபைன் பை தி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். எனக்கு இன்ஸ்டன்டா ஓகே அவுட் புட் வரணும்னா பெய்ட் ஆட் தான். எனக்கு வந்து ஒரு நல்ல பேக்ரவுண்ட் பேக் லிங்க் கிரியேட் ஆகும், டைம் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா வி கேன் கிரியேட் த பேக் லிங்க்ஸ், ஓகே புரியுதுங்களா? அது ஆர்கானிக் மெத்தட்ல நம்ம செய்யணும். ஓகே ஓகே அதுக்குன்னு சில செட் ஆஃப்ஸ் இருக்கு, ரூல்ஸ் இருக்கு. பிசினஸ் ஸ்டடி பண்ணணும், அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் ப்ராப்பர் ஃபைல் பண்ணணும். ஸோ வி நீட் டு ஃபாலோ சம் ப்ரோட்டோகால்ஸ். அந்த ப்ரோட்டோகால்ஸ் ப்ராப்பரா நீங்க ரெகுலேட்டடா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். ஓகே ஸோ அதான் வந்து விஷயம். ஸோ இது நம் சி இதுல வந்து என்னன்னா, நம்ம வந்து தனியா வந்து இதுக்கு தனி சார்ஜஸ் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நம்ம அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல. ஓகே, ஓகே இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன் ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைம் ஆஃப் ஒரு இது வந்து வச்சிருக்கோம், ஒரு 3 மாசம் 100 டேஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் ஓகே லிமிட் வச்சிருக்கோம். ஒரு இன்னொரு ஹண்ட்ரட் டேஸ் வந்து ஒர்க்கிங் ஒன் மாற 200 டேஸ். ஓகே, ஓகே ஸோ 200 டேஸ் ஸோ 20,000 அப்படிங்கிறது அவருடைய பேஸ் மாடல். இப்படிதான் ஓகே இப்படிதான் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், புரியுதுங்களா? டூ ஓகே ஹண்ட்ரட் டேஸ் இதுல வந்து சார் அப்படின்னா 1 நாளைக்கு 100 ரூபாயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அப்படி கிடையாது, இட்ஸ் நாட் லைக் தட். ஓகே, ஓகே அதாவது அது அப்படி கிடையாது. ஸோ நாம ஓகே எப்படி ஓகே அதை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ டோட்டலி த அமௌண்ட் ஆஃப் சர்வீஸ் காஸ்ட் வந்து 20,000. ஸோ அதில் வந்து என்னன்னா அப் டு 200 டேஸ் வரைக்கும் அல்லது அதுக்கு மேலே வந்தாலும் ஓகே வி கேன் ஹெல்ப் தம். எனக்கு 2018ல இருந்து ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஸோ வி கேன் ஹெல்ப் திங். வி ஆர் லாங் டைம் ட்ராவல். ஓகே, ஸோ இது வந்து நார்மலாக நேச்சுரலாக வி ஃபாலோ த லாங் டைம் ட்ராவல். லாங் டைம் ட்ராவல் பண்ணும். ஓகே, புரியுதுங்களா? ஸோ வி ஃபாலோ த லாங் டைம் தென். ஸோ சம்டைம்ஸ் அவங்க எல்லாம் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வி அசைன் கிவன் த ப்ராஜெக்ட் ஃபார் தேர் பீப்புள் ஆர் கம் எங்களுக்கு வந்து லீடா இங்க கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் இங்க வந்து இது இல்லாம இன்னைக்கு வேற என்ன வகையான ஹெல்ப் பண்ணா வி கிவன் டேக் பாலிசி தான். இங்க வந்து நான் ஸ்கில்ல கொடுக்குறேன் ஆர் நாலேஜ் கொடுக்குறேன் ஆர் ஐடியா கொடுக்குறேன், என் ஐடியா இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆர் சம்திங் இஸ் கெட்டிங் த ரிசல்ட் அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய சில ப்ராஜெக்ட் ஒர்க் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ஒரு சில ப்ராஜெக்ட் இன்னைக்கு தான் அசைன் ஆச்சு, இன்னைக்கு தான் பேமெண்டே போட்டுருக்காங்க. சம்டைம் அது ஏன்னா ஆக்சுவலி வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒன்லி ஒன் டே தான் என்னுடைய கிளாஸ் வந்து அட்டன் போன சண்டே மட்டும் தான் வந்தாங்க, வெறும் 2 hours. அவங்க கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டுக்கு ஸோ ஒரு பேக் அண்ட் வெப் ஆப் ஒன்று உருவாக்கணும். அந்த வெப் ஆப் உருவாக்குறதுக்கு அவங்க வெறும் UI UX கிராஃபிக் டிசைனர்ஸ். ஆக்சுவலி இதை பத்தி எங்களுக்கு தெரியாது, ஏன்னா அது ஃபீல்டு வந்து மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே மெக்கானிக்கல் பேஸ்ட் அண்ட் ட்ரிபிளி பேஸ்டு. அங்க வந்து யாருக்கும் அதை பத்தி தெரியாது. அவங்க வந்து ஒன்லி கிராஃபிக் டிசைனர்ஸ், அவ்வளவுதான் தெரியும். போட்டோஸ் கிரியேட் பண்ணி அவங்க சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணுவாங்க, அதோட சரி. ஓகே, அவங்களுடைய ரோல் இப்ப எதுக்காக வந்திருக்காங்கன்னா ஒரு வெப் டெவலப்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும், கம்பெனியோட வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணும், அவ்வளவுதான் பர்பஸ் வந்து அதுதான், அவ்வளவுதான் எங்களுடைய பர்பஸ். அப்ப வந்து என்னன்னா ஸோ வி ஆர் பில்ட் த கிரியேட்டிங் த ட்ரஸ்ட், அவ்வளவுதான் வி ட்ரைங் டு பில்ட் த கிரியேட்டிங் த ட்ரஸ்ட். ஓகே, அந்த ட்ரஸ்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்போது என்னன்னா இங்க நிறைய இடத்துல வி காட் டூ மோர் நிறைய விஷயம் பார்த்துருக்கோம். ஒரு சில இடத்துல வந்து என்ன சொல்றோம் அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். சம்டைம்ஸ் அவர் ஐடியா இஸ் ஓன்ட் ஒர்க் சம்டைம்ஸ், தென் வந்து எங்களுடைய ஐடியாவை சம்டைம்ஸ் இங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா வேற மாதிரி மெத்தட்ல அதை புரிஞ்சிருக்கலாம். நிறைய விஷயம் இருக்கு, சம்டைம்ஸ் இஸ் ஓன்ட் ஒர்க், சம்டைம்ஸ் இஸ் வெரி கிவன் த வெரி குட் ரிசல்ட். புரியுதுங்களா? இது வந்து இது இப்படி தான். ஸோ சம்டைம்ஸ் இஸ் ஒர்க் சம்டைம்ஸ் ஓன்ட் ஒர்க், இப்படி நடக்கும். எப்பவுமே இந்த மாதிரி 50-50 ஆர் 50-60 40-60 30-60 இந்த மாதிரி பார்ஸ் ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகே, இங்க என்னன்னா வி ஃப்ரேம் த சம் ப்ரோட்டோகால்ஸ். புரியுதுங்களா? எனக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால்ஸ் நான் வச்சிருக்கேன். ஓகே, ஓகே, நான் ஆப்ரண்ட்ல ட்ரெயின் பண்றேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. மஸ்ட் யூ டு டூ த ப்ரோட்டோகால்ஸ். ஓகே, அந்த ப்ரோட்டோகால்ஸ் படி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி ரெகுலேட் பண்ணணும், அதுதான் எங்க விஷயமே. ஓகே, ஒண்ணும் இல்ல, ஒரு அதுல நான் வந்து சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, அதே மாதிரி ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் நான் சொல்லிடுறேன். சோ லாஸ்ட் மந்த் வி ட்ரை ஐ ட்ரெயின் த சம் பெங்களூர் ஸ்டூடெண்ட், பெங்களூர் ஸ்டூடெண்ட் கமிங் டு தி நான் ஐடி டு ஐடி. ஆக்சுவலி இஸ் அ நான் ஐடி பீப்புள் கெட்டிங் ஃபார் சம்திங் லைக் 35 to 45,000 ஃபார் சேலரி. அந்த பொண்ணு வந்து என்னன்னா கொஞ்சம் சேலரி அதிகமா வாங்கணும், ஐடி குள்ள மூவ் ஆகணும் அப்படிங்கறக்காக அட்டன் த ப்ரோக்ராம். ஓகே, ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொண்ணு வந்து சார் கொஞ்சம் எனக்கு ஃப்ரீடம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ ரெக்வஸ்ட் ஐ கிவன் த ஃப்ரீடம். ஓகே, அதனுடைய ஃப்ரீடம் கொடுத்தங்காட்டி அதுல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 days வந்து நான் கழிச்சு அந்த ஒரு அசைன்மெண்ட்டை நான் பினிஷ் பண்றேன்னு சொன்னாங்க. அதனுடைய ரெகுலேட்டர் அவங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாதனால எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே இடத்துல இன்னும் நிக்கிறாங்க. ஓகே, ஒவ்வொரு வீக்கும் எவாலுவேட் பண்ணுவோம், ஒவ்வொரு வீக்கும் உங்களுக்கு தனித்தனி எவாலுவேஷன். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் நாள் நான் எப்படி பார்த்தோம், ஃபர்ஸ்ட் வீக்ல எப்படி இருந்தாங்களோ அதை தான் அந்த ஒரு 5 weeks 6 weeks கழிச்சு பார்க்கும்போது அவங்க அப்படித்தான் இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா நாட் டூயிங் த ஹோம்ஒர்க், ஹோம்ஒர்க் பண்ணல. ஓகே, த ப்ராப்ளம் இஸ் வெரி சிம்பிள், ஹோம்ஒர்க் இஸ் நாட் எக்ஸிக்யூட்டட் ப்ராப்பர்லி. டெய்லி குவிசஸ் கிரியேட் பண்ணணும், குவிஸ் அட்டன் பண்ணணும், ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. நான் அது அந்த ப்ரோட்டோகால்ஸே வச்சிருக்கேன். புரியுங்களா? டெய்லி குவிஸ் அட்டன் பண்ணணும், டெய்லி வந்து ட்ரையல் பண்ணணும், டெய்லி புதுசாக ஒரு 4 எரர் 4 இஷ்யூவை கண்டுபிடிக்கணும், இந்த 4 இஷ்யூவை வந்து ஸ்டாக் ஓவர் ஃப்ளோல இருந்து எடுத்து சால்வ் பண்ணணும். வி ஹவ் சம் ப்ரோட்டோகால்ஸ், அந்த ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும். ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. இதுதான் வந்து அவர் திங்ஸ், இவ்வளவுதான் நாங்க பண்றோம், வேற ஒண்ணும் இல்ல. இங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா
வி ஆர் நாட் லிமிட்டட், அதுல நாங்க ரொம்பவும் வி ஆர் வெரி கிளாரிட்டி. எங்ககிட்ட வந்து எதுவுமே லிமிட்டட் எல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? இதுதான் சிலபஸ், இது மட்டும்தான் நாங்க சொல்லி கொடுப்போம், அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி ஒரு ப்ரோட்டோகால்ஸே எங்ககிட்ட இல்ல. இங்க என்னன்னா, வாட் இஸ் யுவர் எக்ஸாக்ட் ப்ராப்ளம், வாட் இஸ் யுவர் எக்ஸாக்ட் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எங்ககிட்ட வந்து ரீச் பண்ணுவோம். ஓகே, சப்போஸ் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு நீங்க என்ன கேக்குறீங்க, ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரியல, ஓகே, அல்லது என்னுடைய மைண்டுக்கு அது ஃபிட் ஆகல, யூ நீட் டு கிவ் இன் தட் டைம், 1 or 2 days. ஐ ட்ரை டு எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ராப்ளம், தென் ஐ வில் கம் பேக் அண்ட் கிவ் இன் த சொல்யூஷன். இது திஸ் இஸ் அவர் ப்ரோட்டோடைப், இது வந்து எங்களுடைய ப்ரோட்டோடைப்போட மாடல், புரியுதுங்களா? ஸோ வி ஆர் ஒன்லி டேக் கேர் ஆஃப் ஒன்லி ஃபார் பிக்கஸ்ட் இஷ்யூ ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி கன்சர்ன் இருக்கிறத மட்டும் தான் வி ஆர் டேக் கேர். அதர் வி ஆர் நாட் டூயிங் த எனி மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி, தென் வி ஆர் நாட் ட்ரைங் டு வாட் இஸ் திஸ் சொல்லுமே, என்னது ஒரு பேசி இங்க யாருமே இருக்க மாட்டாங்க, இங்க அப்படி கிடையவே கிடையாது. பேசினா கன்வீனியன்ஸ் பண்ணி, கன்வீனியன்ஸ் பண்ணி நோ ஸ்டூடெண்ட் ஆர் ஒர்க்கிங் ஹியர், இப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. இங்க நோ கன்வீனியன்ஸ், கன்வீனியன்ஸ் பேச்சு பேச்சு கிடல. ஓகே, யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், யூ கேன் டூ இட், யூ கேன் டூ தட் ப்ராசஸ் அண்ட் கம்ப்ளீட் இட். இங்க ரெண்டு ரிசல்ட்டையும் சொல்லிடுவோம், பண்ணுனா என்ன நடக்கும், பண்ணலாம் என்ன நடக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கு. ஏன்னா ஆக்சுவலா எனக்கு இங்க இந்த மாதிரி டெய்லி டெய்லி நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இங்க okay, you need ஒரு to நாள் describe வந்து the document, the problem statement. ஓகே You ஒரு prepare நாள் the வந்துட்டு problem எனக்கு statement, the வெப்சைட் document. பத்தி கேட்டு வெப்சைட் இன்னும் பூஸ்ட் ஆகலன்னு சொல்லி ஒரு நாள் அதை பத்தி கேட்டு ப்ரெஷர் பண்றாங்க, ஒரு நாள் சோசியல் மீடியா என்ன ஆச்சுன்னு கேட்டு அது ப்ரெஷர் பண்றாங்க, இன்னொரு நாள் வெப் அப்ளிகேஷன் பத்தி கேட்டு அந்த மாதிரி ஒரு நாளும் எனக்கு ஒரு மூணு ஓனர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலா மூணு ஓனர்ஸும் மூணு விதமா வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்கறதுனால நான் ரொம்ப எதை பண்றதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு அந்த மாதிரி போயிட்டே You இருந்துச்சு. need to separate the, your time period. சரி We அதனால ask தான் for முத நான் எனக்கு அதனால தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டெய்லி இந்த ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆன் பேஜ் இஷ்யூ கொஞ்சம் தான் பண்ணி முடிச்சுட்டேன் மேக்ஸிமம். சரி இப்போ அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் மூவ் ஆகுறதுன்னு எனக்கு தெரியல. சரி அதனாலதான் சரி உங்கள்கிட்ட கேட்போம் Okay, நான் தான் என்ன அதை சொல்றேன் பத்தி. அட்வைஸ் நான், you describe given the document of your problem statement. ஓகே எனக்கு ஒரு டாக்குமெண்டா தான் வேணும் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், புரியுதுங்களா? சரி நீங்க ஓகே இப்ப சார். டிஸ்கஸ் பண்றது, நீங்க சொல்றது, இதெல்லாம் ஓகே இப்போதைக்கு எனக்கு ஞாபகத்துல வரும். ஓகே ஓகே நான் என்னதான் ரெக்கார்ட் பண்ணி வச்சாலுமே ஞாபகத்துல இருக்கும், ஆனா அந்த பர்ஸ்பெக்டிவ் மறந்து போயிடும். ஓகே ஓகே கண்டிப்பா பர்ஸ்பெக்டிவ் எனக்கு மறந்து போயிடும், ஞாபகமே இருக்காது. ஏன்னா நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு காலேஜ்ல ஒரு சீஃபஸ்ட் ஃபங்க்ஷன் காலைல பார்த்திருப்பேன், நிறைய பேர்த்து பார்ப்பேன், திரும்ப புரியுது புரியுது வருவேன் புரியுது புரியுது பார்ப்பேன், புரியுது. திடீர்னு சரி இன்னைக்கு சார் ஒண்ணு இல்லை, அப்போ இன்னைக்கு காலையில பிடிச்சி சாயங்காலம் சொல்லுங்க என்ன சொல்லுங்க. நடந்தது கேட்டா கூட ஞாபகம், இதுதான் பிரச்சனை, ஓகே ஓகே ஞாபகம் இருக்காது, ஏதாவது ஞாபகம் வந்து சொல்லுவேன், இல்லைன்னா யோசிப்பேன். புரியுது 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 இதுதான் புரியுது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டாக்குமெண்டா கொடுங்க. ஸோ ஓகே நம்மளுடைய இந்த டீம் இருக்கு, ஸோ சொல்யூஷன் டீம் இருக்கு, அது எப்பவுமே பிரச்சனைக்கு ஓகே சொல்யூஷன் தரும். ஓகே சரி, உங்க ஓகே பிரச்சனைக்கு நான் சொல்யூஷன் தரேன். ஓகே, உங்க ஓகே மூணு ஓனர்ஸ் சமாளிக்கணும், அவ்வளவுதானே, அதான மேட்ரு, ஒன்றும் ஆமா பிரச்சனை. ஓகே பாருங்க, இன்னொரு டேப் ஓபன் பண்ணு, சரி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணு, நான் சொல்லி. அப்புறம் எனக்கு அது என்னது இப்போ சோசியல் மீடியா பிளஸ் இந்த வேர்ட் ப்ரெஸ் ரெண்டுமே சேர்த்து ஒரே நாளில் சைமல்டேனியஸாக அப்படியே மூவ் பண்ண முடியுமா? ஆ பண்ணிடலாம், ஆ அது ஒன்றும் பிரச்சனை, அது ஒரு பிரச்சனையே ஏன்னா இல்லை, இது இது ஒரு ஒன்னாரு அது ஒரு ஒன்னாரு அப்படின்னு மூவ் பண்ணோம்னா அது ஒன்றும் எனக்கு ப்ராப்ளம் அப்படியே இல்லை, சொல்யூஷன் ஹேண்டில் போடுறோம். பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே, trainingtrends.com, யூ ஜஸ்ட் ஓப்பன் trainingtrends.com. தர்ஷினி கொடுத்தாட்டம், அஸ்மிதா இங்க அப்போ. ஓகே, so you select the package and you select SEO. ஓகே This is இதுதான் அதனுடைய process line. So இதெல்லாம் பத்தி வாட் இஸ் வாட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், வாட் இஸ் வாட்
குறைஞ்சபட்சம். ஓ இதுதான் நீ அதனுடைய ப்ளூ எல்லாம் பிரிண்ட், ஓகே. இதுதான் அதனுடைய ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட் படி நீங்க என்ன பண்ணணும்னா எக்ஸிக்யூட் பண்ணணும், ப்ளூ பிரிண்ட ஃபாலோ பண்ணணும். ஓகே இந்த ப்ளூ பிரிண்ட்ல இதுல இது முக்கியம் இது முக்கியம் இல்லைன்னா என்னால சொல்ல முடியாது, ஐ கான்ட் சே அப்படி சொல்ல சொல்ல முடியாது அல்லவா. பட் ஓகே நம்ம ஒரு இன்டர்நேஷனல் எஸ்சியோ எப்படி பண்ணணும், டொமஸ்டிக் எஸ்சியோ பண்ணணும், லோக்கல் எஸ்சியோ எப்படி பண்ணணும்னு சொல்லி ஒரு அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. இதுதான் அந்த நம்மளுடைய. அப்ப நீங்க கிளைண்ட் எங்க இருக்காங்க, டொமஸ்டிக்ல இருக்காங்களா, இன்டர்நேஷனல் இருக்காங்களா, லோக்கல் இருக்காங்களா, ஸோ அதுக்கு இப்போ தகுந்த மாதிரி. வந்து ஓகே நான் சொல்லுங்க சொல்லுங்க சார், ஆக்சுவலாக கொஸ்டின் கேட்குறீங்க நினைச்சேன். இல்ல இல்ல, அதாவது நம்ம வந்து ஓகே தீர்மானிக்கும், ஸோ வாட் இஸ் தட் ஓகே கரெக்டான ஓகே விஷயம், புரியுதுங்களா, டொமஸ்டிக்ஸ் ஆர் இன்டர்நேஷனல் ஆர் வாட் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ அப்போ வந்து ஓகே நாம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், கீவேர்ட் ரிசர்ச், காம்பிடேட்டர் அனாலிசிஸ், இல்லை ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஓரளவுக்கு நீங்க பார்த்துருக்கீங்க. சரி, இந்த டாக்குமெண்ட் படி நீங்க ஏதாச்சும் ஒரு பார்க்காத ஒரு விஷயம் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. இதன்படி ஆக்சுவலாக இந்த இது கீவேர்ட் ரிசர்ச்சே நான் வந்து பெருசாக ஒன்றும் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணலை. ஓகே ஓகே கூகுள் கீவேர்ட் பிளானர் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி கொஞ்சமாக நான் சர்ச் பண்ணி எடுத்தேன். ஏன்னா அவங்க டெய்லி புஷ் பண்ணிகிட்டே இருக்கிறனால சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணணும் அப்படிங்கிறனால பெருசாக ரிசர்ச் எல்லாம் எதுவும் அப்போ வந்து பண்ணல. ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வரது கஷ்டம், நார்மலா வராது. ஆமாம், அதனால நான் அது ரிசர்ச்சே இப்போ பெருசாக பண்ண முடியாமல் எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணணும் அப்படிங்கிறனால சீக்கிரம் சீக்கிரமாக பண்ணிகிட்டு சோ ஒன்லி இருக்கேன். ஒன் மேன் ஆர்மி, யூ ஆர் ஒன் மேன், ஒன்லி ஒன் ஆமா மேன். ஆமா ஆமா ஓ, சோ அப்போனா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். ஒன் மேன் ஆர்மி எல்லாத்தையும் பண்ணிட முடியும், ஆமா ஒன் மேன் ஆர்மி வி கான்ட் டூ எனி திங். ஸோ வி வாண்ட் டு டீம், வி வாண்ட் டைம் அண்ட் வி வாண்ட் ஓகே, அதெல்லாம் வேணும். சரி பரவாயில்ல, ஓகே. இதா கீபோர்ட் பத்தி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக எனக்கு இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை, அதனால எனக்கு வந்து இது ஒரு ஸ்ட்ரகிளாக தெரில. என்ன இது எதுவுமே தெரிலையே, அதுதான் ஸ்ட்ரகிளாக இருக்கு. ஒர்க் பண்ணணும் கற்றுக்கணுங்கிற ஒரு இது இருக்கு, அதில் என்னதான் இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துடணும் அப்படிங்கிற மைண்ட் செட். அது இது தெரியலைங்கிறதான் இங்க பாருங்க. சோ ஒரு விஷயம் சொல்றேன், இப்போ நீங்க சொல்லுங்க. ஒரு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கும். 1.5 இயர்ஸ் இருக்கும்லவா. சோ நானும் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஓகே, இந்த 15 வருஷத்துல நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனை தான், இது இப்படிதான், ஓகே இது இப்படிதான். புரியுது. ஸோ இந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஹவு டு வி ஆர் எக்ஸ்ப்ளோர் அவர் ஸ்கில், ட்ரையல் அண்ட் எரர், அவ்வளோதான். ஆர்என்டி, ட்ரையல் அண்ட் எரர். மேபி அன்னைக்கு ஆன்சர் கிடைக்காம இருக்கலாம், அந்த ஒன் வீக் கிடைச்சு கிடைக்கும். ஸோ இதுதான் இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நீங்கள் அன்லிமிட்டட் டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா போதும். தென் வந்து என்னன்னா, ஒரு ஒரு ப்ரோட்டோகால்ஸ் படி அதை செய்யுங்க, ப்ரோட்டோகால்ஸ் தான் முக்கியம். ஓகே ப்ரோட்டோகால்ஸ் படி நீங்க பண்ணுனீங்கன்னா தான் ரிசல்ட் கிடைக்கும். அங்க பாதி, இங்க பாதி, இது பாதி, அது பாதி, நத்திங் ஓகே. கடைசியா வந்து டென்ஷன் தான் மிச்சம், ஆமா ஸோ டென்ஷன் தான் நிற்கும். அப்போ வந்து என்னன்னா, இப்போ வந்து நான் சார் இதை வந்து நான் ஓரளவுக்கு ஈஸியா அப்சர்வ் பண்ணணும்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டை நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு சிலதை வந்து உங்களுக்கு அப்படியே என்னன்னு சொல்லிட்டு வந்தேன் சரிங்களா, எப்படி என்னன்னு. அதுல பாருங்க, ஆஃப் வேஜ் எஸ்இஓ டெக்னிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஆஃப் வேஜ் எஸ்இஓ டெக்னிக்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா, இமேஜ் சப்மிஷன் நீங்க பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், பாயிண்ட் நம்பர் சம்திங் 11 ஆர் சம்திங், இமேஜ் சப்மிஷன் இமேஜ் பண்ணிட்டு. சப்மிஷனா எங்க சப்மிஷன் பண்றது? இமேஜ் சப்மிஷன் அப்படிங்கிறது வந்து வி டூ தட் டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க், லைக் சோசியல் மீடியா நெட்ஒர்க் அண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி வெப்சைட்ஸ். ஸோ தென் வந்து இமேஜுக்குனே சொல்ல நிறைய வெப்சைட்ஸ், இமேஜ் சப்மிஷன் புரியுதுங்களா, இமேஜ் சப்மிஷன் சொல்லி நிறைய வெப்சைட்ஸ். ஓகே, அது வந்து நீங்க லைக் காமனா வந்து பின்ட்ரஸ்ட். பண்ணிருப்பீங்க, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருப்பீங்க, லிங்க்ட்இன்ல போஸ்ட் பண்ணிருப்பீங்க, ஆமா சம்மா அங்கெல்லாம் ஆமா பண்ணிருப்பீங்க. வித் அதை சப்மிட் பண்ணும்போது நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய கீவோர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நீங்க என்ன பண்ணணும், ஓகே வேர் இஸ் யுவர் ஆடியன்ஸ், உங்க ஆடியன்ஸ் நிச்சயமா அந்த இடத்துல இருக்காங்களா, அந்த ஏரியால உங்க ஆடியன்ஸ் இருந்தாங்களா. ஓகே, சப்மிட் பண்றது ஓகே தான், அதுல நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும், உங்களோட ஆடியன்ஸ் அங்க இருக்காங்களா இல்லையா, ஓகே புரிஞ்சுதுங்களா, உங்களோட ஆடியன்ஸ் அங்க புரிஞ்சு இருக்காங்களா புரிஞ்சு. இல்லையா. இப்போ நாங்க வந்து ஒரு ஆபீஸ் வச்சிருக்கோம், எதுக்கு வச்சிருக்கோம்னு எங்களுக்கும் தெரியாது, ஏன் வச்சிருக்கோம்னு எங்களுக்கும் தெரியல. என்ன காரணம் அப்படின்னா, அப்ப ஆரம்ப காலகட்டத்துல என்ன பண்ணிட்டோம்னா, சரி இங்க ஒரு ஆபீஸ் வச்சா
இங்க வச்சு அதை பில்ட் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரியலா வந்து கஸ்டமர் இங்க இல்லவே இல்லை. ஓகே ஓகே, தென் வந்து அவர் சர்வீஸ் ஆர் ரிமோட், எல்லாமே கிளவுட்ல தான் இருக்காங்க, அதனால பிரச்சனை இல்லை. அப்ப வந்து இதுதான் இந்த இடத்துல இந்த விஷயத்தான் புரிஞ்சோம், உங்களுடைய ஆடியன்ஸ் அங்க இருக்காங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தென் வந்து உங்களுடைய காம்படிட்டர் எல்லாம் யார் இருக்கா, ஓகே உங்க காம்படிட்டர் இமேஜ் சப்மிஷன் என்ன பண்றாங்க, புரியுதுங்களா? இங்க ஒரே ஒரே விஷயம், நீங்க சொந்தமால யோசிக்கிறீங்களா இங்க வேலை இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்இஓ ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் எஸ்இஓ, ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுங்க. என்ன விஷயம்னா, கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்றேன், இது வந்து என்னன்னா நீங்க மண்டை போட்டு யோசிக்கிறதுக்கு இங்க வேலை இல்லை. ஓகே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காம்படிட்டரை கண்டுபிடிக்கணும், உங்களை விட ரொம்ப பெஸ்ட்டா எஸ்இஓ பண்ணி வெப்சைட் எல்லாம் இப்போ ஒரு கூகுள்ல சர்ச் பண்றீங்க, த பெஸ்ட் கம்பெனி இன் திஸ் ஏரியா பட் பர்டிகுலர் ஃபார் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுக்கும்போது ஓகே எந்த கம்பெனியோட வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் வருது, அவங்க தான் உங்களுடைய காம்படிட்டர். ஃபர்ஸ்ட் அஞ்சு பேர்த்துல வராங்களவா அவங்க தான் உங்களுடைய காம்படிட்டர். காம்படிட்டருடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட சோசியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட வெப்சைட் ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகே அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணும், வி நீட் டு அனலைஸ், வி நீட் டு அனலைஸ் ஓகே இன்ஸ்பெக்ட் அனலைஸ் அனலைஸ் பண்ணிட்டு காம்படிட்டருடைய ஒர்க்கிங் ஃப்ளோ, காம்படிட்டருடைய அந்த இமேஜ் கிரியேஷன் மெத்தடு, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டடி பண்ணும். பண்ணினீங்கன்னா தான் இந்த ஃபீல்டை இந்த ஏரியாவை நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணும். இல்லைன்னா நான் சொல்றது விஷயங்கள்லாம் எப்படி இருந்தீங்களா, இமேஜ் சப்மிஷனா என்னப்பா இமேஜ் கிரியேட் பண்ணோம் சப்மிட் பண்ணும், அது நீங்களே சொல்றீங்க, அவ்வளவுதான் இதுதான் அங்கேயே இருக்கேன். பட் இங்க ஒரே ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் காம்படிட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் காம்படிட்டர், புரியுதுங்களா? நீங்க இந்த இடத்துல சார் அப்ப நம்ம சொந்த ஐடியா எக்ஸியூட் பண்ணக்கூடாது நீங்க கேட்கலாம், புரிஞ்சுதா? உங்களுடைய மைண்ட் தாட்ல ஓடலாம், சொந்த ஐடியா எக்ஸியூட் அப்படி கிடையாது இந்த இடத்துல. இங்க என்னன்னா ஆல்ரெடி ரேங்கிங் ஆனது எப்படி ரேங்கிங் ஆயிருக்காங்கிறது நீங்க கண்டுபிடிக்கணும், புரியுதுங்களா? அவங்க எப்படி ரேங்கிங் ஆகும் கண்டுபிடிக்கும், அதுக்கப்புறம் தான் நீங்க இதை பண்ண முடியும். இது வந்து ஓகே ரெகுலர் ஓகே ஆக்டிவிட்டீஸ், இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா ஆஃப் பேஜ் எஸ்இஓங்கிற டெக்னிக்ஸ் வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டி, அது வந்து எப்பயுமே மாறாது, ஓகே டெய்லியும் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி. ஆனா இது வந்து ஒன் மேன் ஆர்மியா பண்றது கஷ்டம், ஆனா என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாமே பண்ணி பார்க்கலாம். காம்படிட்டருடைய பேக் லிங்க்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, காம்படிட்டருடைய பேக் லிங்க்ஸ்னா என்ன, வெரி சிம்பிளான விஷயம், உங்களுடைய காம்படிட்டர் வந்து யாருன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, உங்க காம்படிட்டருடைய வெப்சைட்டோட நேம். சரி, இன்னொரு டேப் ஓபன் பண்ணுங்க, இது வேணா நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுடைய காம்படிட்டர் பேர் டைப் பண்ணுங்க. காம்படிட்டிவ் பேர் டைரக்டா தெரியல, ஆனா நான் ஜஸ்ட் சப்ளையர்ஸ் இன் யூஏ, ஓகே, மெடிக்கல் மார்ட், மெடிக்கா மார்ட், துபாய், ஓகே. ஸோ 70 பேர் வந்து ஃபீட்பேக் பண்ணியிருக்காங்க, ஸோ அது நல்லா தான் இருக்கு. எங்களுடைய வெப்சைட் இதே மாதிரி தான் உங்களுக்கு கரெக்டா, புரியல இதே மாதிரி. இதே மாதிரி பிசினஸ் தானே உங்களுடைய பிசினஸ், ஆமா ஆமா கம்பெனியோட ஆமா பிசினஸ் ஆமா 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 சேம் பிசினஸ் தானே? ஓகே, ஆமா இதில் ஆமா வாங்க. ஓகே, ரைட், இதான் எங்களுடைய சேம் பிசினஸ் இதுதான். ஓகே சரி, பேக் போங்க. ஓகே, இந்த பிராண்ட் நேம் மட்டும் காப்பி, மெடிக்கா மார்ட், என்ஜிஓ மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்னு இருக்கா, அதை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு கூகுளுக்கு அது அப்படியே ஃபுல்லாக காப்பி மேலே எல்எல்சி துபாய்னு இருக்கா, அப்படியே காப்பி பண்ணிக்கோ, இல்லை ஃபுல் நேமாக காப்பி பண்ணிக்கோ, புரியுதா நான் என்ன சொல்றேன், காப்பி பண்ணிட்டீங்களா? இன்னொரு டேப் ஓபன் கூகுள், இன்னொரு டேப் www.google.com. இல்லையா என்டர், எது இதுக்குள்ள பேஸ்ட், இது இதுக்குள்ளேயே பேஸ்ட் பண்ணு. இதுக்கு கரெக்ட் தான், இது இது இதுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ், அது ஏன் அப்படி ஆக்சுவலி கேட்குறீங்க வந்து எனக்கு இது வந்து அதுதான். கூகுள் சர்ச் கிடையாது, இதுக்கு அடுத்து தான் நீங்க எடுத்துறதா ஓகே கூகுள் சர்ச். ஆச்சு, இது இது இதுவும் வந்து கூகுள்ல இது தானே சும்மா இருக்கா நார்மல் சர்ச், இது. எப்பவுமே ஓகே சர்ச் என்வாயன்மெண்ட்டுக்குள்ள போய் தான் பார்க்கணும். ஸோ என்டர் சர்ச் கொடுங்க. பண்ணட்டுமா?
என்டர். ஓகே சி, இவங்களுடைய வெப்சைட்ல இதெல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வெப்சைட்ல இருக்க, இது அபிஷியல் வெப்சைட் நோட் பண்ணிக்கிறீங்க, இது வந்து அவங்களோட அபிஷியல் வெப்சைட், விட்டுருங்க இருந்துருப்போம் கீழே வாங்க. தென் வந்து என்ன பண்ணிருக்காங்க, கூகுளோட சைட்ல இருக்கு. ஓகே துபாயோட லோக்கல் மார்க்கெட்ல ஆட் பண்ணிருக்காங்க, துபாய் லோக்கல் டாட். அடுத்தது பாருங்க துபாய் லோக்கல். அதே மாதிரி இதே இடத்துல போயிட்டு நீங்க அங்க இருக்கு, ஓகே, புரியுதுங்களா? துபாய் லோக்கல் அந்த வெப்சைட்ல போயிட்டு வெப்சைட் நம்மளுது குள்ள அங்க இருக்கு. அங்க இருக்கு. நம்மள்தான் போடணும். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா கூகுளோட நார்மல் சைட்ல இருக்கு. அப்புறம் கூகோ துபாயோட எல்லோ பேஜஸ்னு ஒன்று இருக்கு, அதுல வந்து அங்க வைக்கணும். அதே மாதிரி நைஸ் லோக்கல் டாட் அவனை ஏ அப்படின்னு ஆக்சுவலா இந்த வெப்சைட் பத்தி நம்ம எதுவும் அனலைஸ் பண்ண தேவையில்லை, டைரக்டா அதுல போய் நம்மளோட டீடைல்ஸ் நம்ம ஆட் ஆட் பண்ண பண்ணிக்கலாம். வேண்டியதா, நம்மள ஆட் பண்ணிக்க வேண்டியதா, நம்மள ஆட் பண்றோம். தென் இவங்க எப்படி ஒரு காமனா ஒரு கீவேர்டு வச்சு எப்படி ஆட் பண்றாங்களோ அந்த கீவேர்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி கீவேர்ட்ல கம்பெனி நேம் மட்டும் மாத்தி நீங்க உள்ள என்டர் ஆனீங்கன்னா வேலை முடிஞ்சு. புரியுது புரியுது புரியுது. கம்பெனி நேம் மட்டும் மாறும், லோகோ மாறும், மீதி எல்லாம் சேம், மீதி எல்லாம் சேம் ஓகே. தான், மீதி எதுவும் மாறாது. ஓகே இது மாதிரி எல்லாத்துலயும் கீழே வாங்க, எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லா இடத்துலயும் நம்பர் இருக்கு. இது மாதிரி கீழே வாங்க, இது மாதிரி இவங்களுடைய எல்லா இடத்துலயும் நம்பர் இருக்கு. இப்போ இந்த இதுல எல்லாம் எப்படி சார் ஆட் பண்றது? அதே மாதிரி அந்த வெப்சைட்டுக்குள்ள போறீங்க சரிங்களா, அதுல துபாய் கிளிக் பண்றீங்க, அதுல ஆட் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, இது அதுல ஆக்சுவலா மேப், ஆஃப்லைன் மேப் மேப், இது. அது வந்து மேப், அதுல ஆக்சுவலி மைக்ரேட் ஆயிருக்கு, இந்த மேப் வந்து மைக்ரேட் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களுடைய கூகுள் மேப் இருக்கா? இல்ல, அது கூகுள் பிசினஸ் வந்து ஏதோ வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு மேனேஜர். ஓ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கா, அதெல்லாம் ரெடி பண்ணு, அதான் அதுல வெரிஃபிகேஷன் நிக்குதுன்னு ப்ராசஸ் சொல்லிட்டு பண்ணு. இருந்தேன். ஓகே ஓகே ஸோ அப்போ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கா அது கேட்கும். ஸோ அதை வந்து செய்யணும் நீங்க, அது வெரிஃபிகேஷன் செய்யணும், வெரிஃபிகேஷன் செஞ்சு அப்ரூவல் வாங்கணும். ஏன்னா அதெல்லாம் பண்ணாம நீங்க வந்து சும்மா வந்து எஸ்இஓ பண்றதுனாலையும் ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்றதுனாலையும் ஒரு பிரயோஜனம் இல்லை, புரியுதுங்களா? இப்போ ஒரு லேண்டிங் இடம் வேணும்ல, பீப்புள் சர்ச் பண்றாங்க, கடைசியா வந்து ஒரு இடத்துல நிக்கணும் இல்லை, எங்க ஒரு இடத்துல வந்து நிக்கணும், வெப்சைட்ல வந்து நிக்கணும். சோ இது மாதிரி அப்ப வந்து ஒரே விஷயம் அவ்வளவுதான், நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இன்னைக்கு அசைன்மெண்ட் வெரி சிம்பிள், இப்படி எடுத்துக்கங்க, நீங்க எங்கெல்லாம் ஓகே இருக்காங்களோ அங்கெல்லாம் நம்ம பிரசன்ல இருக்கு, அவ்வளவுதான். ஓகே ஓகே. அப்படி பிரசன்ல இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா இது இவங்களை தே சரி சார், இப்போ இது எல்லாமே ஒரே நாள்ல பண்ணலாமா? ஒரே நாள்ல இப்போ பண்ணலாமான்னா நீங்க போடக்கூடிய எஃபோர்ட் ஆஃப் டைம்ல தான் இருக்கு. இல்ல, இப்போ நான் இதுல ஒரு இன்னைக்கு ஒரு 10 வெப்சைட் பாக்குறேன், பத்து வெப்சைட்ல போட்டு போய் அடுத்த அப்ளை நாள் பத்து பண்ணிக்கலாம். வெப்சைட் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இந்த மாதிரி ஆட் பண்ணது நெகட்டிவ் எஸ்இஓங்கிற மாதிரி ஏதோ பார்த்தேனே, அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லையா இது? நெகட்டிவ் எஸ்இஓனா என்ன பண்ணீங்க? இல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பார்த்தேன். என்னன்னா, நம்ம எஸ்இஓ ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போகணும், அப்படி அதோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம்னா அது வந்து ஏதோ ப்ராப்ளம் ஆகும் அது அப்படி. வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய கண்டென்ட் அப்படியே இ காப்பி அடிச்சு டூப்ளிகேட் பண்ணீங்கன்னா அது நெகட்டிவ் எஸ்இஓ. ஓகே, நீங்க இந்த மாதிரி உங்களுடைய ஓன் இதுக்கெல்லாம் கண்டென்ட்டை வராது. நீங்க இன்னைக்கு சாட் ஜிபிடி இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே இது வந்து என்னன்னா ஒன்லி பேக் லிங்கிங் தான் பண்ணும், அவங்க வந்து நத்திங் வி டூ. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி கம்பெனி எல்லாம் போயிட்டு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நாமளும் நம்ம கம்பெனி போய் பதிவு பண்ணோம், ஓகே ஓகே அவ்வளவுதான். ஸோ நத்திங் வி ஆர் நாட் ஓகே டூயிங், ஓகே வி ஆர் நாட் அகைன்ஸ்ட் வித் தம், நம்ம அவங்களுக்கு அகைன்ஸ்ட் எதையும் பண்ணல. ஓகே ஓகே ஒருத்தர் இந்த வழியே போயிருக்கிறாங்க, அங்க போயிட்டாங்க, அவங்க எந்த வழியே போனாங்கன்னு நம்ம தேடி பார்க்கணும், அவ்வளவுதான். இது பேர் தான் இஷ்யூ. ஓகே ஓகே ஸோ வி ஆர் ஓகே நாட் டிஸ்டர்பிங் தம், சப்போஸ் நாம ஓகே போயிட்டு இவங்களை டிஸ்டர்ப் பண்ணோம்னா தான், ஸோ இட்ஸ் லைக் நெகட்டிவ் எஸ்யூ. யா ஓகே அதுதான் அந்த மீனிங், இது வந்து நெகட்டிவ் எஸ்யூக்குள்ள வராது. ஓகே ஓகே ஒருவேளை இவங்க பிராண்ட் நேம் நீங்க போடுறீங்க, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணீங்கன்னா வேணா நெகட்டிவ் எஸ்யூக்குள்ள வரும். சேம் இவங்களோட ஓகே கீவேர்டை நீங்க போடுறீங்க, ஸோ இந்த மாதிரி. அல்லது இவங்களோட ப்ராடக்ட் கண்டென்ட்டையும் கண்டென்ட் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே யூஸ் பண்றீங்க, கண்டென்ட்டை காப்பி பண்றது கூட இங்க பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் கண்டென்ட்டை வந்து நீங்க என்ன பண்ணணும், சஃபில் பண்ணணும், அதே மாதிரி இருக்க கூடாது. பட் மீனிங் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அது மாதிரி இருக்கும், அதான் விஷயம், புரியுதுங்களா? அதுதான் கண்டென்ட், புரியுது. மீனிங் எல்லாம் ஒண்ணுதான், ஆனால் அது மாதிரி இருக்க கூடாது, அவ்வளவுதான். புரியுது புரியுது புரியுது. ஸோ இதை வந்து நீங்க நடைமுறைப்படுத்தணும்,
இங்க என்ன பிரச்சனைனா எஸ்இஓ பொறுத்தவரை ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் இருக்கு. எஸ்இஓ பொறுத்தவரை இதை பார்த்தாலே தெரியும், இதெல்லாம் பண்ணணும்னு தெரியும், ஆனா நடைமுறைப்படுத்தும் பண்ணணும், நடைமுறைப்படுத்தி கொண்டு வரும், அப்பதான் ஒரு ஓகே சிக்ஸ் ஓகே மந்த்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. புரிஞ்சுதுங்களா? சிக்ஸ் மந்த்க்குள்ள இது நான் பார்க்க. யுடெமி யுடெமில கோர்ஸ் வந்து வாங்கி வச்சிருந்தாங்க இங்கே அவங்க ஆஃபீஸில். அதில் பார்க்கும்போது தான் பேக் லிங்க்ஸ் பற்றி ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பேக் லிங்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நிறைய பேக் லிங்க்ஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பண்ணணும், நெக்ஸ்ட் மந்த்து 10 பண்ணணும், அந்த மாதிரி மாதத்துக்கு 10 தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு. அது பேக் லிங்க் வந்து யூஆர்எல் சப்மிஷன் பார்ட், இது வந்து ஒன்லி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்ட் ஒன் நிறுத்திக்கிறீங்க. ஓகே நாம இங்க எதுவுமே அது பண்ண போறது ஒன்லி ரிஜிஸ்ட்ரேஷன் தான் ஓகே. பண்ணோம். இந்த கம்பெனில நாங்க இருக்கிறோம்னு போயிட்டு அவங்ககிட்ட சொல்றீங்க, இதுக்கப்புறம் அடுத்த ஓகே ஓகே. ப்ராசஸ் இருக்கு, அவங்க உங்களை பார்த்து அப்ரூவ் பண்ணணும், நீங்க கம்பெனி ஓ, அப்போ தானே இது வெரிஃபை பேக் லிங்க் பண்ணணும். இல்லையா? இப்போ நம்ம ரெஜிஸ்டர் அதாவது இது பண்ணுறது டைரக்ட் பேக் பேக் லிங்க். லிங்கே கிடையாது, ஓகே. நம்ம போயிட்டு இதை மாதிரி பதிவு பண்ணி வச்சுட்டு வரோம், அவங்க பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. தென் வந்து ஓகே. விசிட்டர்ஸ் வரும்போது சேம் டேப் கீவேர்டு யூஸ் பண்ணும்போது இவங்கெல்லாம் இவங்களுக்குன்னு ஒரு டிராஃபிக் இருக்குங்களா, அந்த டிராஃபிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம், புரியுது புரியுது. அவ்வளவுதான். இந்த டிராஃபிக்கை வந்து நீ ஓகே அவங்க யூஸ் பண்றீங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ இவ்வளவுதான் வந்து விஷயம். அப்போ வந்து என்னன்னா இதை நடைமுறைப்படுத்தும். ஓகே சரி, நேத்து பண்ண ஈகான் இது எப்படி, ஓரளவுக்கு என்ன பண்ணீங்க? அது நான் நீங்க போனதுக்கு அப்புறம் நான் அதை செக் பண்ணேன். நான் உங்கள்கிட்ட ஒரு டவுட் கேட்டேன், அந்த இமேஜ் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு. அந்த இமேஜ் எங்க ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, அந்த பேமெண்ட் பண்றோம்ல அந்த பேஜ்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அது ஏன் அங்க ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. இப்போ என்னன்னா சார், நான் இப்போதான் நேத்து ஒரு 2 டேஸ் பேக் தான் வந்து ஒரு ரூம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அங்க இன்னும் செட்டில் ஆகலைனா, அதனால அங்க ஒரு ஒர்க் இருக்கு. செட்டில்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மண்டேல இருந்தா கொஞ்சம் ஸ்டாண்டர்டா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓகே 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 இன்னும் ஓகே என்னோட பர்சனலுக்கும் சரி, இந்த ஆஃபீஸ்க்கும் சரி, மண்டேல இருந்தா பண்ணணும். நான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கிரியேட் பண்றேன் சார். எனக்கு என்னென்னலாம் தேவைன்னு, இந்த இந்த கிளாஸ் வந்து ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ் பண்ண முடியுமா சார்? ஒரு நாள் 2 ஹவர்ஸ் கிளாஸ் பண்றது இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ ஆக்சுவலி வந்து ஆ என்னன்னா, இப்போ 3 நாள் போயிருக்குல்லவா எனக்கு, தேர்ட் டே ஆமா ஆமா. இதனுடைய ஒர்க் இன்னும் இன்கம்ப்ளீட்டடாகவே இருக்கு, அதுதான் இந்த பிரச்சனை. ஓகே. புரியுதுங்களா? ஆக்சுவலா நான் நான் இது வந்து நாளைக்கு பிளான் என்ன பண்ணிருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னு சார். சொல்லுங்க, பத்து உங்களுக்கு செஷன் தான் 8 மணி நேரம்னாலும் எனக்கு லீவுன்னு சொல்லுங்க, அன்னைக்கு உட்காந்து 8 மணி நேரம் கிளாஸ் எடுத்துருங்க, மேட்ரு கிடையாது. ஓகே இதோ இது ஒரு ஓகே. பிரச்சனையே இல்லை. இந்த விஷயம் என்னன்னா, நடைமுறைப்படுத்தும். ஓகே ஓகே. ஏன்னா நான் பாட்டுக்கு நான் கண்டென்ட் மட்டும் அள்ளி உள்ள வீசிட்டேன்னு வச்சுக்கோங்க, புரியுது புரியுது, ஒண்ணுமே அது தெரியல. நடைமுறைப்படுத்த முடியாம போகுது. ஏன்னா ஒண்ணுக்கு ஒரு ரியாலிஸ்டிக் இருக்குல்ல, புரியுது புரியுது புரியுது. நடைமுறைப்படுத்தணும்னு ஒண்ணு இருக்குல்ல, அது செய்ய முடியாம போகுது. அப்படி புரியுது போயிருச்சுன்னா புரியுது. அது டோட்டலா வேஸ்ட் ஆகும், உங்க டைம் காஸ்ட் மணி எல்லாமே வேஸ்ட் ஆகும். அதனாலதான் நான் வந்து எல்லாத்துக்கும் கொஞ்சம் இன்டர்வல் டைம் வச்சிருக்கேன். ஓகே. ஓகே ஸோ அதனால வந்து என்னன்னா, நீங்க ப்ராப்பரா அதை ஃபாலோ பண்ணு. புரியுதுங்களா? ஓகே சார். ஸோ ஒன்றும் மண்டேல பிரச்சனை இல்லை, இருந்து நீங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் உங்க ப்ராப்ளம் ப்ராப்பரா சொல்லி ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுக்குறேன். கொடுங்க, ஓகே ஓகே சார். அது ஒரு எக்ஸல்ல போட்டு கொடுத்தீங்கன்னா ஓகே தான். உங்களுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு எக்ஸல்ல ரெடி போல பண்ணி அடிக்கணும், கொடுக்குறேன். அப்பதான் ஓகே நம்ம சார். மார்க் பண்ணி என்ன பண்ண